तस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविधसज्जनतानुभाव्यौ विस्तार संस्कृति महार्णव कर्णधारौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये। कृपे पर्वतस्त्वया वृषगिरीशितुः क्रीडितं जगद्धितमशेषतस्तदिदमित्थमर्थाप्यते मदच्छल परिच्युत प्रणत दुष्कृत प्रेक्षितैः हत प्रबल दानवैः फलधरस्य हेलाशतैः। நாமோ 88வது ஸ்லோகம் பலராம அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு மின் அவதாரத்துல ஸ்ரீராம அவதாரம் கருணா காக்குஸ்தன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கருணையினுடைய வடிவாகவே எழுந்தருளி இருந்த அவதாரமாக இருந்திருக்கிற ராமாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனத்தை பார்த்தோம். ராமாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்கள் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணதுனால தேவர்களுடைய ஒரு பயத்தை போக்கடிப்பதற்காக ராமாவதாரம் பண்ணேர் என்று அவதாரத்தினுடைய பிரயோஜனமாக நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க அவதாரத்திலேயே ஆரம்பத்திலேயே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்றதுக்காக பெருமாள் ராமாவதாரம் பண்ணேர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தசரதருடைய சரமரண விமோசனம், தசரதருடைய கடைசி கடனாக இருந்திருக்கிற பிதர்களுடைய கடனை போக்கடிப்பதற்காக ராமன் அவதாரம் பண்ணார்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக மகர்ஷிகள்லாம் நிச்சிந்தையாக ஒரு விசாரம் இல்லாமல் யாகங்களை பண்றதுக்கும் தபஸ் பண்றதுக்கும் ஒரு காரணமாக இவர் இந்த தபஸ் பண்றதுக்கும் யாகங்கள் செய்வதற்கும் எதெல்லாம் யாரெல்லாம் இடையூறாக இருந்தாலோ கரண் தூஷணன் திருகிரசு ராவணன் முதலியவர்களை அழிப்பதற்காக மகர்ஷிகளுக்காக பெருமாள் ராமாவதாரம் எடுத்தார்னு சொல்லி சொல்லலாம். இப்படி எல்லாத்த காட்டிலும் பிரதானமாக இருந்திருக்கிறது, எந்த சமயத்திலையும் பிரதானமாக இருந்திருக்கிறது சேதுபந்தனம். இதெல்லாம் மீதியெல்லாம் அந்தந்த காலத்தோட அந்தந்த காரியம் முடிஞ்சு போயிடுறது. இந்த சேதுபந்தனம்ன்றது தான் எப்பொழுதும் இன்றைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அந்த சேதுபந்தனத்தினால அந்த சேதுவில் ஸ்நானம் பண்றதுனால சேதுவை நினைக்கிறதுனால சேதுவை பார்க்கறதுனால அந்த க்ஷணத்திலேயே அப்பவே மொத்த பாபமும் போயிடுறதுன்னு அதுக்காகவே ராமாவதாரம் பண்ணும்படியாக பண்ணாள் தயாதேவி என்பதை இதுக்கு மின் ஸ்லோகத்தினாலே சுவாமி அருளி செய்தார். இப்போ ஒரு சில அவதாரங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த பெருமாளுடைய அவதாரம் இது இப்ப ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பார்த்தோம்னா சட்டமா பிரசம்மாவதாரம் இவைகள்லாம் சொன்னா வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆசிரித ரட்சணத்திற்காக விரோதி நிரசனத்திற்காக பெருமாள் அவதாரம் பண்ணிருந்தது. பரசுராம அவதாரத்துல பலராம அவதாரத்துல எல்லாம் பெருமாள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தோம்னாக்க இதெல்லாம் எப்படி ஆசிரித ரட்சணத்துக்காக பண்ணின அவதாரமாக ஆகும் என்கிற சந்தேகம் வரும். அதுக்காக தான் இந்த பலராம அவதாரமும் கூட பெருமாள் ஆசிரித்தர்களுக்கெல்லாம் ஹிதத்தை பண்ணுவதற்காகவே பண்ணின அவதாரம் என்று சொல்லுகின்றார். இப்போ கிருபே பரவதஸ்த்வயா விஷகிரீசிது க்ரீடிதம் ஜகத்ஹிதமசேஷதஹ ததிதமித்தமர்த்தாப்யதே மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹ ஹத பிரபல தானவைஹ அலதரஸ்ய ஹேலாசதைஹி. தயாதேவி பார்த்து சம்போதனம், தயாதேவி பார்த்து சொல்றார், கிருபையே கிருபையே பெண் கூப்பிடுற,
त्वया पर्वतः वृषगिरीशितुः क्रीडितम्। இந்த தயாதேவியினாலே பரவானாக ஆகிறார். பரவானாக ஆவது அப்படின்னு சொன்னா தன்னிலையில் இல்லாமல் போவது. அவ என்ன சொல்றாளோ அது செய்யறது. தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது இருக்க அதுதான் பரவசம் என்பதாக சொல்லுகிறது. இந்த பரவசம் தயாதேவியினுடைய வசமாக ஆயிடுறாராம் பெருமாள். அந்த தயாதேவியினுடைய வசமாக ஆகிற பெருமாளுடைய ஒவ்வொரு செயலுமே கூட அது ஒரு விளையாட்டாக இருக்கிறது கூட அது முழுசுமே அசேஷதா ஜகத்ஹிதம் பவதி, லோகத்துக்கு இதமாகவே ஆகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பொதுவான ஒரு சொல்லுற ஒரு வெளிப்படையாக இது பெருமாளுடைய எந்த காரியமுமே ஹிதமாக லோகத்துக்கு ஹிதமாக பண்ணிடுற. அதுலேயும் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், பெருமாள் பண்ணுற காரியம் எல்லாமே அவரே பண்ணலை, தயாதேவியினுடைய பரவசராக பரவிக்கு பராதீனனாக இருந்து கொண்டுதான் பண்ணுகிறார் அப்படின்றது சொல்லிவிட்டார் வீட்டில். இதுக்கு எடுத்துக்காட்டாக பலராம அவதாரத்தை சொல்லி சொல்ற. இப்ப பார்க்கணும், இது லோகத்துக்கெல்லாம் ஹிதத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்றது. ஹிதத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஹித பெருமாளுடைய ஒவ்வொரு காரியம் ஹிதமாக இருந்தாலும் அது பிரியமாகவும் முடியறது. அதுக்கு காரணம் தயாதேவியினுடைய ஒரு ஈடுபாடு. தயாதேவியினுடைய பரவசத்தினால பெருமாள் பண்ற காரியம் ஹிதமும் பிரியம் ஹிதம்லாம் பிரியமாக ஆயிடுறதுன்னு. ஹிதமா இருக்கிறது மொத்தம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிதத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு வயிற்று வலிக்கிறது, இந்த வயிற்று வலியினால துடிச்சுட்டு இருக்கான். துடிச்சுட்டு இருக்கச்சே இவனுக்கு வைத்தியம் பண்ணணும். இந்த வைத்தியம் என்ன பண்ணணும், இந்த வைத்தியம் வரச்சே வைத்தியம் இது ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் இவனுடைய வயிற்று வலியை போக்கடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆபரேஷன் பண்றதுன்றது இருக்க அது ஹிதம். ஆனா அது பிரியம் இல்லை. என்ன, யாருமே தன்னுடைய தனக்கு வரக்கூடிய சிரமத்தை பிரியமாக எடுத்துக்க மாட்டா. அது கும்பி ஏத்துக்க கூடியதாக இருக்காது. ஹிதமாக இருக்கிறது பிரியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரியமாக இருக்கிறது ஹிதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நமக்கு ஒருத்தருக்கு சக்கரை வியாதியோட அவஸ்தப்பட்டு இருக்க, அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துட்டு இருக்கு சக்கரை பொங்கல் ஜீரா இதெல்லாம் சாப்பிட்றதுன்னுட்டு. அந்த பிரியமா இருந்துட்டு இருக்கிற அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டாக்க அது ஹிதம் இல்லை, உடம்புக்கு அது ஹிதம் இல்லை, விபரீதத்தை உண்டு பண்ணிடும். ஆகையால ஹிதமா இருக்கிறது பிரியமா இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. எப்பயோ சில சமயங்கள்ல ஹிதமா இருக்கிறது பிரியமாகவும் இருக்கலாம். எப்போன்னாக்க உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருக்கான், இருந்துட்டு இருக்கச்சு இதுக்கு வைத்தியம் என்ன அப்படின்னா இனிப்பா ஒரு மருந்து கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த உடம்பு சரியா போயிடும் சொல்றாங்க. அது இருக்க அப்போ அந்த அதுவே ஹிதமும் பிரியமுமாக ஆயிடும். அந்த ஹிதமே பிரியமமாக ஆயிடும். அப்படி ஹிதத்தையும் பிரியத்தையும் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. பெருமாளுடைய காரியம் எல்லாம் ஹிதமாக இருந்தாலும் அதை பிரியமாக பரிணமிக்க வைப்பவள் தயாதேவி என்பதை இங்கு அருளி செய்கின்றார். இன்னொரு விஷயம் பார்க்கணும். பெருமாள் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்லுகிறோம். அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விரும்புவது எல்லாவற்றையும் அடையக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அவாப்த சமஸ்த காமன்றதுக்கு ஒரு சாதாரணமா பார்த்தோம்னாக்க எல்லா விருப்பங்களையும் பெறப்பற்றவன் என்று அர்த்தம் தோணும். அதனால ஒரு சமயத்துல அவருக்கு கிடைக்காது இருந்து அப்புறம் கிடைச்சிடுத்துன்ற மாதிரி ஒரு அர்த்தம் தோணும். அப்படி அர்த்தம் கிடையாது. இதுக்கு அவாப்த சமஸ்த காமன்னு சொல்றதுக்கு எதெல்லாம் விரும்பக்கூடியதாக இருந்துருக்கோ அவை அனைத்தையும் பெறக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அவ்வளவுதான். அவனுக்குன்னு ஒன்றும் தேவையே இல்லை. இன்னொருத்தருடைய அபேட்சை இல்லாமல் தானே பெறக்கூடியவராக ஒரு சாமர்த்தியம் உடையவராக இருந்துருக்கவர் அவர் அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்லுகிறார்.
அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றதோ இல்ல தான் சிருஷ்டி பண்ணவர்களை ரட்சிக்கிறதோ அல்லது சம்ஹாரம் பண்றதோ இது ஒரு பெரிய இந்த காரியம்ன்றது இருக்க, பிரம்மா தலையில சிருஷ்டிய போட்ட மாதிரி, சிவன் தலையில லயத்தை போட்ட மாதிரி, யமன் தலையில இந்த ஒரு லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் காலம் முடிஞ்ச உடனே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு தேவதைகள்ட நியமிச்ச மாதிரி பெருமாளிடத்துல ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒரு காரியமோ என்று கேட்டா அது கிடையாது. பெருமாள் தானே ஒரு விளையாட்டாக அதை எடுத்துக்கொண்டு செய்யற காரியம் இருக்கு. ஆகையாலதான் அதற்கு லீலை என்று சொல்லுகிறோம். இந்த சிருஷ்டிஸ்திதி பிரளயாதிகள் எல்லாம் எம்பெருமானுக்கு லீலையாக இருந்திருக்கு. அத பிரம்மசூத்திரத்துல சொல்லச்சு, லோகவத்து லீலா கைவல்யம், லீலா கைவல்யம் என்பதாக பெரும் கேவலம் லீலையே பரம பிரயோஜனமாக பெருமாள் அதை பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய லீலையில இருந்திருக்கிற லீலையாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமுமே அது ஹிதமாக தான் இருந்திருக்கு. அததான் ரிஷகிரீசிதுகு கிரீடிதம், அந்த திருவேங்கடமுடையானுடைய விளையாட்டு என்று சொல்லுகின்றார். அந்த விளையாட்டுன்ற வார்த்தை, கிரீடிதம்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு காரணம், லோகவத்து லீலா கைவல்யம்னு பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருந்திருக்கிற எம்பெருமானை பொறுத்து சொல்லியிருக்கிறபடி, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிஸ்திதி பிரளயாதிகள்லாம் லீலதானே தவிர ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு அவர் பண்ணல என்று சொல்லுகின்றார். சரி, பெருமாள் பரவசராக ஆகிறார், அதுவும் தயா பரவசராக ஆகிறார். ஏன் பரவசராக ஆகாட்டா பெருமாள் என்ன பண்ணுவார், பரவசராக ஆனா என்ன பெருமாள் பண்ணுவார், நாமளே இருந்துட்டு இருக்கோம். இதுல வரைச்சு கம்பங்கொல்ல நொண்டி என்று ஒரு கதை சொல்லுவா, விக்ரமாதித்த சிம்ஹாசனத்தினுடைய கதை வரைச்சு ஒன்னு சொல்லுவா. இது ஒரு கொல்லை இருந்தது, இந்த கொல்லையில கம்பு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த வேர்க்கடலாம் போட்டு வச்சுருக்கச்சு அந்த பாத்துக்கிறதுக்கு ஒருத்தரும் கால் நொண்டியா ஒருத்தன் வந்து இருந்தானா, அவனை வந்து அந்த இடத்த பாத்துக்கோ, யாரும் போறவா வரவாள்லாம் அந்த வேர்க்கடல் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு போற, அதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அங்க ஒரு மூடு ஒன்னு இருந்ததான், அந்த மூட்டு மேல ஏறி உட்காந்து இருந்தான்னாக்கா, உட்காந்துக்கச்சு யாரான போனாள்னாக்க அவளை பார்த்து சொல்லுவாளாம், இந்த வெயில்ல ரொம்ப பட்டினியா பசியா போறீங்களே, ரெண்டு வேர்க்கடல் எப்படி இங்க சாப்பிட்டு போங்களேன், இங்க இருக்கு தீர்த்தம் இருக்கு இதை சாப்பிட்டு போங்களேன்னு ரொம்ப ஆதரவா சொல்லுவானா. சரி, அவனே இவன் சொல்றானேன்னு சொல்லி இவெல்லாம் கணக்கு அது ஏதோ வேர்க்கடல் எப்படி இங்க சாப்பிட்டு இருந்தாலோ இது பண்ணாள்னாக்கா, அந்த மூட்டுல இருந்து கீழே இறங்கி வந்துட்டான்னாக்கா, இந்த இறங்கி வரச்சே கண்ணாமின்னு வைவானா இவனையே. ஒன்னு யாரதோ வித்த எடுத்து நீ எப்படி சாப்பிடுவ, உன் சொந்த கொள்ளையாட்டம் நீ என்னத்துக்கு சாப்பிடுறேன்னு சொல்லி சொல்லுவானா. இவனுடைய ஒரே மனுஷன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கச்சே எல்லாரும் எல்லாருக்கும் ஹிதமா, ஐயோ ரொம்ப உபச்சாரமா காரியம் சொல்றான், அவனே கீழே இறங்கி வந்த உடனே விபரீதமா கண்ணாபின்னு வெய்யறான். இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையேன்னு எல்லாரும் யோசனை பண்ணியிருந்தாளாம். இது இந்த மாதிரி விசவை எல்லாரும் கேட்டவா, எல்லாரும் இந்த உபச்சாரத்தையும் எல்லாரும் கேட்டவாள இருந்து, அதுக்கப்புறமா அந்த மோட்டில் தான் ஏதோ விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோட்டர் நோண்டினாள்னாக்க அதுல சிம்ஹாசனம் இருந்து விக்ரமாதித்த சிம்ஹாசனம் இருந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவா. அந்த மாதிரி இது அந்த இடத்துல பரவசம், அந்த விக்ரமாதித்த சிம்ஹாசனம் இருந்த இடத்துல இருக்கச்சேயே அவனுக்கு தான புத்தி ஏற்படுறது, எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்ன்ற புத்தி ஏற்படுறது, கீழே வந்தா இவனுடைய சுவாபாவிகமான புத்தின்றது ஏற்படுறது. இப்படி ஒரு பரவசமாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அதே மாதிரி பெருமாளுக்கு சுவாபாவிகமான செயல் என்னவா இருந்துருக்கும், அந்த பரவசமாக ஆன பிற்பாடு இருக்கக்கூடிய செயல் என்னவாக இருந்துருக்கும், இது ரெண்டும் நாம பார்க்கணும். பெருமாளுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய செயல்ன்றது தண்டதரத்துவம் என்பதாவது. தண்டதரத்துவம் என்றால் அவாவாளுடைய ஒரு செயலுக்கு ஏற்ற மாதிரியாக குற்றங்களுக்கோ அல்லது நல்ல காரியங்களுக்கோ ஏற்றபடி பலனை அளிப்பது
என்பதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான சுவாவம். ஆனா அந்த தண்டசரத்வத்தையே தயாதேவிக்கு பரவசமாக மாறி அதையே மாற்றிண்டு வருகிறான் பெருமாளை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்கும் ஹிதத்தையே பண்ணுபவராக அவர் இருந்துருக்க. இது எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்பதை சொல்றார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. பெருமாளுடைய எல்லா காரியமுங்களுமே ஹிதத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னாக்க, பலராம அவதாரத்துல ஹாலான்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு மத்தியம், மத்தியம்ன்றது ஒரு போதை பொருள், குடிக்க கூடியதாக ஒரு விஷயம், அது அவர் அடிக்கடி சாப்பிட்டு இருந்தார்னு சொல்லி சொல்ற. அது பரவசமாக, அதாவது அந்த போதை உண்டான போதையை சாப்பிட உண்டாக்க கூடியதான ஒரு பதார்த்தத்தை நாம உபயோகப்படுத்திட்டோமானாக்க, நம்மளுடைய புத்தி இயற்கை நிலையில இல்லாமல் அது மாறி வேற செயலை செய்யும்படியாக பண்ணுகிறதாம். அது பரவசமாக ஆக்குகிறது. அந்த குடியினுடைய பரவசத்தினாலே இவனுடைய செயல் என்பது விபரீதமாக மாறுபட்டதாக இருக்கும். இதை பார்க்கறது நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இவனுடைய நடவடிக்கைகள் குடிச்சுட்டு இருக்கச்சே அவனுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்துருக்கும், சாதாரணமா இருக்கச்சே அவனுடைய நடவடிக்கைகள்ன்றது வேற மாதிரியாக இருந்துருக்கும். இப்போ பெருமாளும் கூட பலராம அவதாரத்துல ஆலான்னு சொல்லக்கூடியதாக இருந்த மத்தியபானத்தை அருந்தினத்தினால, அந்த மத்தியபானம் பண்ணினத்தினால அவருடைய நடவடிக்கையே மாறி போயிட்டான். அதை மாறி போகும்படியாக பண்ணவள் இந்த தயாதேவி தான். அவர் இயற்கையாக யார் யாரெல்லாம் எவ்வளவு குற்றம் பண்ணியிருக்காளோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் தன்னுடைய ஸ்வரூபம் என்று நினைத்து கொண்டிருந்து செயல்பட்டு கொண்டிருந்த எம்பெருமானை இந்த மத்தியபானத்தினாலே மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி என்பதாக சொல்லுகின்ற மத்தியபானத்தினுடைய விளைவினாலே இது விடப்பட்டதாக இருந்திருக்கிற பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி. இது குடிச்சுட்டோமானாக்க, அதாவது போதை பொருளை எடுத்துட்டோமானாக்க, சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுமா? அதே மாதிரி பெருமாளுக்கும் ஒரு மறதியை ஏற்படுத்திட்டாலும், அந்த மறதி எப்பேற்பட்ட விஷயத்துல மறதி ஏற்பட்டது, பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி என்பதாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்தில் ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய பாபங்கள் கண்ணிலே படாதபடி பண்ணிவிட்டார் என்று சொல்லுகிறார். இங்க பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி என்று சொல்லியிருக்க, பரிச்சுதான்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்க. பரித்தியக்த அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பரித்தியக்தன்னா விடப்பட்டதுன்னு அர்த்தம். பரிச்சுத அப்படின்னா சுதம்னா நழுவுறது, இது நழுவ விடப்பட்டது என்று அர்த்தம். இந்த மத்தியபானத்தினுடைய விளைவாக நழுவ விடப்பட்டதாக ஆசிரியர்களின் தீய செயல்களை நழுவ விடப்பட்டது அப்படின்னா இவர் தெரிஞ்சுக்கல, அது தானா கீழே விழுந்துருத்தான், அது ஒரு வஸ்துவாக கூட பாரமாட்டேன். இப்ப எந்த இப்ப நழுவுறதுன்றது எப்போ, எப்ப சமர்த்தமா நிறைய இருந்துருக்கச்சே பொண்ணு ரெண்டு கீழே விழுந்துடும். அந்த மாதிரிதான் அஸ்ருதாலாம் நிறைய பாபம் பண்ணிருக்கா. அந்த பாபம் பண்ணச்சே அந்த பாபங்கள்லாம் பெருமாளுடைய கண்ணுல படாதபடிக்கு அதை கீழே விழுந்துடுறது அப்படின்ற இதுல மத சல என்பதாக, மதம்ன்றது ஒரு வியாஜம். அது பெருமாள் போய் மத்தியபானம் பண்ணலாமா, மதுமயக்க நிலையில இருக்கலாமா? அவர் அந்த மாதிரி நிலையில எப்பவும் சர்வஜராகவும் சர்வசக்தராகவும் இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு மத்தியபானம் பண்ணுவதுனால ஒரு மயக்க நிலைன்றது ஏற்படுறது இப்பொழுது பார்க்கல அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா இந்த இடத்துல சொல்றதுக்கு என்னன்னா, அது ஒரு வியாஜம். அந்த மாதிரி தானா நடந்துக்கிற அவ்வளவுதானே தவிர, பெருமாள் ராமாவதாரத்துல அழற, கிருஷ்ணாவதாரத்துல சில கஷ்டங்கள்லாம் படுற, இந்த கஷ்டங்கள்லாம் படைச்சு தான் பெருமாள்னு சொல்லி தெரியாது போயிட்டான். அவருக்கு ராமர் அங்க இருக்கிற ராமாவதாரத்துல மரம் செடி கொடிகள்லாம் பார்த்து கேக்குறே, வா நீ பாத்தியா, நீ பாத்தியா சீத்தையா, நீ பாத்தியா சீத்தையான்னா
அழற இறைவர். அந்த அழறச்செல்லாம் பார்த்தோம்னாக்க, இது பெருமாளா இப்படி அழணும், அவருக்கு ஒரு க்ஷணம் சங்கல்பம் மாத்திரத்தினாலேயே சீதை எங்க இருக்கான்னு தெரியும், அந்த நினைச்ச மாத்திரத்தினாலேயே அதே க்ஷணத்திலேயே சீதையை கொண்டு வரவும் முடியும். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு குரங்கு காலில் விழுந்து சுக்ரீவனோட சக்ஷம் பண்ணிண்டு சுக்ரீவனுடைய ஒரு சகாயத்தினால இந்த பிராட்டியை பெறுகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்றமே, இதெல்லாம் அவரால் முடியாததில்லை, நமக்காக அவர் ஏறிட்டு கொண்டது. அதே மாதிரிதான் இந்த பலராம அவதாரத்திலையும் மதம் என்பது இந்த மத்தியபானத்தை பண்ணுவது, அதனால தன்னிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது, எல்லாமே எம்பெருமான் ஏறிட்டு கொண்ட ஒரு விஷயம். சரி, சில சமயங்கள்ல குடி அனர்த்தத்தை உண்டு பண்ணும், சில சமயங்கள்ல குடி நல்லதையும் உண்டு பண்ணும். ஒருத்தன் குடிகாரனா இருந்துருக்கான்னாக்கா, குடிக்கா அதாவது அந்த மத்தியபானத்தினுடைய பரவசத்தினால கண்ணா பின்னான்னு அதாவது வசை வார்த்தைகளையும் சொல்லுவான். சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அபசப்தங்களை சொல்லிட்டு இருக்கவனே கூட இந்த ஒரு பரவசமாக ஆயிட்டான்னாக்க, அவனே பெரியவாளுடைய காலில் விழுந்து ஒரு குணமே வேற மாதிரியாகவும் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல இந்த மத்தியபானத்தினுடைய விளைவு என்னன்னா, நல்லது ஏற்படுறதும். இந்த நல்லது என்னது அப்படின்னா, பிரணத துஷ்பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி என்பதாக சொல்லுகின்றார். பிரணத துஷ்கிருதம் ஆசிரித்தாருடைய பாபங்கள் எல்லாவற்றையும் அது மொத்தம் நழுவி போயிடுத்து, ஆகையால இவர் கண்ணிலேயே படாத போயிடுத்து. அந்த பிரபல அந்த படாத போயிட்டு அப்படின்னால அந்த கண்ணுல தோஷம் பட்டாதானே அவ பண்ண தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணும். கண்ணிலேயே படாத போயிடுத்துனாக்கா அப்ப தண்டனைக்கு பிரசக்தியே இல்லாத போயிடுத்து என்பதாக சொல்லுகின்ற. பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம் என்று முதல் தசகத்திலே சுவாமி தேசிகன் நீலாதேவியினுடைய செயலாக அருளி செய்தார். பிரணத்தாளாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஆசிரியத்தவர்கள் இடத்துல அவர்களுக்கு அந்த தோஷம் இவர் கண்ணில் படாதபடி ஒரு கண்ணிலேயே ஒரு தோஷத்தை ஏற்படுத்துகிறாள் நீலாதேவி என்று அந்த இடத்துல சொன்னார். இப்ப இங்க சொல்லி சொல்றது மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி. அப்படி என்ன பெருமாள் பண்ணிட்டேர், பலராம அவதாரத்துல என்ன பண்ணிட்டேர் அப்படின்றத பார்க்கணும். நிறைய பண்ணிருக்கேர். இதுல ஒரு காரணம், பலராம அவதாரத்துல பாண்டவாள் கௌரவாள் எல்லாருக்குமே பலராமர் ஆச்சாரியராக இருந்திருக்கேர். எல்லாருக்கும் கதாயுத்தத்தை பீமனுக்கும் சரி துரியோதனுக்கும் சரி கதாயுத்தத்துல பயிற்சி அளித்து அவர்கள் எல்லோருக்கும் ஆச்சாரியனாக இருந்திருக்கு. அப்படி ஆச்சாரியனாக இருந்ததுனால இந்த ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற துரியோதனன் விஷயத்துல கூட அவன் பண்ணிருக்கிறது ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்ல, ஏகமா தப்பு பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட துரியோதனனே கூட பலராமர் போய் பிரார்த்திக்கச்ச துரியோதனன் விஷயத்துல கூட அவனுடைய தன்னை தன்னுடைய சிஷ்யன் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால, தன்னை அண்டினவன்ற காரணத்தினால அவன் விஷயத்துல கூட அவர் அனுகிரகம் பண்ணுபவராகத்தான் இருந்தார். இதுதான் பலராம அவதாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் கிருஷ்ணர் பார்க்கிறேன், ஐயோ துரியோதனுக்கு பலராமன் கணக்கு உபகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேருனாக்க பலராமனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, துரியோதனம் பட்சத்துல பலராமர் போயிட்டேருனாக்க இங்க பாண்டவர்களுடைய சைன்யம் மொத்தம் அழிஞ்சு போயிடும்ன்ற ஒரே தீர்மானம் பண்ணி, சரி ஒரு வியாஜத்தை பலராமர் அங்க இல்லாதபடி பண்ணணும்ன்றதுக்காக தீர்த்த யாத்திரை போகும்படியாக கிருஷ்ணர் பண்ணிட்டார்னு மகாபாரதத்துல வரக்கூடிய கதை. ஆனா அங்க முக்கியமான நிகழ்ச்சி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னை ஆசிரித்தவர் தனது சிஷ்யன் என்கிற ஒரு ரீதியில் ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற துரியோதன கூட அவர் துரியோதனனுக்கும் அனுகிரகம் பண்ணேர் பலராமர். இப்படி அனுகிரகம் செய்ய செய்தவள் யாருன்னு கேட்டாக்க தயாதேவி தான். அதுதான் இங்க சொல்றார்.
मदच्छल परिच्युत प्रणत दुष्कृत प्रेक्षितैः हत प्रबल दानवैः प्रणत दुष्कृत प्रेक्षितैः பிரபல துஷ்கிருத பிரேட்சிதைஹி ரெண்டும் சொல்லலாம். பிரணத துஷ்கிருதம் இவளுக்கு நாம ஆசிரித்தவாளுடைய பாப்பங்கள், பிரபல துஷ்கிருதம் ஆசிரித்தாள பொறுத்த வரைக்கும் அவ பண்ணிற சின்ன சின்ன தப்புகளா இருந்தா மன்னிச்சு விடலாம். பெரிய தப்புகளை மன்னிக்கிறதுன்றது ரொம்ப முடியாத காரியம். பெரிய தவறுகளாக இருந்தாலும் கூட அதையும் மன்னிக்க கூடியவராக எழுந்தருளி இருந்தார் பலராம அவதாரத்திலே எம்பெருமான் என்பதை தெரிவிக்கிறார். ஹத பிரபல தானவை, ஹத பிரபல தானவை. பலராம அவதாரத்துல எத்தனையோ அசுரர்களை அழித்தார். கிருஷ்ணன் மாத்திரம்தான் அது அழித்தார்னு இல்ல, கம்சவதம் பண்ணல. கிருஷ்ணன் கம்சவதம் பண்ணா கூட பலராமர் எத்தனையோ அசுரர்களையும் அழித்தார். அதுல பிரபல தானவைகி என்பதாக சொல்லுகிறார். அவர் யாரை அழிக்கிறாரோ அவள்லாம் ரொம்ப பிரபலமானவாள் அப்படின்னு சொன்னா, அப்ப அவளை காட்டிலும் இவர் பிரபலமானவர்னு அர்த்தம். இவராலே அழிக்கப்படுபவர்களே பிரபலமானவர்கள்னாக்க, அவர்களையே அழிச்சுட்டாருனாக்க இவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது? ராவணனை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரனாகவும் மிகச்சிறந்த பராக்கிரமசாலியாகவும் எல்லாராலும் சொல்லப்பட்டவன். அப்போ அந்த ராவணனை கர்ணன் முதலியவர்களையும் பெருமாள் அழித்தார்னாக்க, ராவணனை காட்டிலும் பராக்கிரமசாலி எம்பெருமான் என்பது ஏற்படுகிறது. அதே மாதிரி இவருக்கு பிரபலத்தை போடாமல் அந்த பிரபல தானவைகின்னு சொல்லி அரக்கர்களுக்கு பிரபலத்தை போட்டதுனால, இந்த பிரபலம்ன்ற சத்தம் ஒரு விசேஷணத்தை அடைமொழிய போட்டதுனால அவர்களை காட்டிலும் இவர் பிரபலமானவர் என்பது அது சூச்சனையாக சொல்லப்படுகிறது. ஹத பிரபல தானவைஹி ஹலதரஸ்ய ஹேலாசதைஹி, ஹலதரஸ்ய ஹேலாசதைஹி என்பதாக சொல்லப்படுகிறது. எம்பெருமான் பலராம அவதாரம் எடுக்கச்சே அவருக்கு ஆயுதமாக இருந்தது என்ன? ஒரு கலப்பை. ஒவ்வொரு அவதாரங்கள்ல ஒவ்வொரு ஆயுதங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பரசுராம அவதாரத்துல கோடாலி, கோடாலியை வச்சிருந்தார். ராமாவதாரத்துக்கு வரச்சே பார்த்தோம்னாக்க அவருடைய வில்லும் அம்பும் தான் ராமாவதாரத்துக்கு விசேஷம். அதே மாதிரி பலராம அவதாரத்துக்கு சொல்லச்சே பெருமாள் ஆயுதமாக வச்சிருந்தது கோடாலி. அந்த கோடால இது கலப்பை, அந்த கலப்பையை கொண்டு எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிடறான். எத்தனையோ நல்ல காரியத்துல வரைச்சு அஸ்தினாபுரத்துக்கு யமுனையை கொண்டு வரணும்னாக்க அங்கேருந்து அந்த கலப்பையால இழுத்தாக்கா யமுனை வந்துடுச்சு. ஒரு மறு பிரதேசம், எத்தனையோ வருஷங்கள் மழை இல்லாமல் இருந்து ஜலத்துக்கு சிரமப்பட்டிருந்ததாக இருந்திருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு யமுனையே இழுத்தும் வந்து அந்த யமுனையை கொண்டு வந்து அதை அப்படியே அந்த இடம் மொத்தம் ஒரு பாலைவனத்தை சோலையாக மாத்தினவர் அவர் பலராமர். இதுக்கு எல்லாம் காரணம் ஹேலாசதைகி, அந்த பலராமருடைய ஒரு கலப்பையாகிற ஆயுதத்தினுடைய பல நூற்றுக்கணக்கான நல்ல செயல்கள், அவைகளினாலே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார். இப்போ ஹலதரஸ் ஹேலாசதைகி யுத்தம் அர்த்தாப்பியதே, இவ்வாறாக அந்த பலராமாவதாரத்திலையும் கூட பலராமாவதாரமும் கூட ஹிதமாகவே முடிந்தது என்பதை அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்துல. ஹலதரஸ்ய ஹேலாசதைஹி, இதனால என்ன ஆறுது? இப்போ ஒரு விசேஷம் ஏற்படுறது. பெருமாளுடைய அவதாரம் எல்லாமே லோகஹிதத்துக்காகவே ஏற்பட்டது. அது எந்த அவதாரமாக இருந்தாலும் இன்னும் ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு ஏற்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, இதுல சில சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது. பெருமாளுடைய அவதாரம் தான் புத்தாவதாரம். இந்த புத்தாவதாரத்துல வரைச்சு விபரீத ஞானத்தை ஏற்படுத்தினர். இந்த விபரீத ஞானத்தை ஏற்படுத்தி எல்லாரும் வேதத்துக்கு புறம்பாக போகும்படியாக பண்ணினர் பெருமாள்.
பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாருமே ஹிதமாகத்தான் செய்யப்படுகிறது. ஏன்னா ஜெகத்ஹிதம் அசேஷதா என்பதாக வார்த்தையை சொல்லியிருக்கார். அசேஷதான்னு சொல்லியிருக்கிறதுனால மீதி மிச்சம் இல்லாமல் எல்லா செயல்களும் எம்பெருமானுடைய செயல்கள் எல்லாமே லோகஹிதத்துக்காகவே ஏற்பட்டதுன்னு சொல்லி ஏற்பட்டுருது. அப்போ புத்தாவதாரமும் லோகஹிதத்துக்காகவே ஏற்பட்டதுன்னு ஏற்படுறது. இந்த புத்தாவதாரம் லோகஹிதத்துக்காக ஏற்பட்டதாக எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். ஏன்னா புத்தாவதாரத்தில்தான் ஆரம்பிச்சு வேதத்துக்கு புறம்பான மதம்ன்றதுல முதலாக இருந்திருக்கிறது பௌத்த மதம், அப்புறம்தான் ஜெயின மதம்லாம் உண்டாச்சு. இந்த மீதி சில சாங்கிய மதங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு அர்த்தங்கள்ல சொல்லச்சே அபிப்பிராய பேதம் வரலாமே தவிர வேதத்தை பிரமாணமாக அவர்கள்லாம் ஒத்துக்கிறார். வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காத மதங்கள்ல முதல்லாக இருந்திருக்கிறது பௌத்த மதம். அந்த மதத்தை பரப்பினவர் புத்தர். அந்த புத்தர் அந்த புத்தரும் எம்பெருமானுடைய அவதாரம்தான். இப்ப எம்பெருமானுடைய அவதாரமா போயிட்ட அப்படினால எம்பெருமான் அவதார தசையில பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே கூட லோகத்துக்கு ஹிதத்தை தான் உண்டு பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். இப்படி வேதத்துக்கு புறம்பாக ஒரு நாஸ்திக மதத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்ததுன்னாக்க அந்த செயல் போய் எப்படி லோகத்துக்கு ஹிதமாக ஆகும்? இது கேள்வி. அதற்கு பதிலும் இங்கதான் சொல்லப்படுகிறது. சாதாரணமா பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா ஏஷயே சாது கர்ம காரயதி யமேபியோ உன்னிநீயதி என்று கௌஷிகி உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நல்ல காரியத்தை பண்றானோ, ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணான்னாக்க நல்ல காரியம் பண்ணச்சே அவன் அப்படியே ஒரு படிக்கட்டு இருக்கு, ஒரு ஏணி வச்சிருக்கு, ஏணியில படிக்கட்டின் கீழே வந்து நின்றுட்டான்னாக்க அந்த ஏணியில படிக்கட்டுல ஏத்தி வச்சு மேல மேல ஏத்தி விட்டுறான். இது நல்ல காரியம். அந்த படிக்கட்டின் கீழே ஏணி படிக்கட்டின் கீழே வந்து நிக்கிறதுன்றது இருக்க அதுக்கு காரணம் ஒரு நல்ல காரியம். அந்த நல்ல காரியம் பண்ணா படிப்படியா மேல ஏறும்படியாக கையை கொடுத்து தூக்கி விட்டுறே அப்படின்னா ஏஷகா ஏவன் அசாது கர்ம காரியத்தை தம் யமதோ நினைசதி. இதுவும் அதே உபனிஷத் வாக்கியம்தான். இந்த எம்பெருமானை கூட அசாது கர்ம தவறான செயல் ஒத்தனை பண்ணுபத்தம் பண்ணினான்னாக்கா அவனை எம் அதோ நினைசதி மேல மேல கீழே பழும்படியாக பண்ணுகிறார். கஷிபாம் யஜஸ்ரம் ஆசுரேஷ் ஏவ யோனிஷு. யாரெல்லாம் தவறுகள் செய்பவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரையும் ஆசுரயோனிகளிலே பிறக்கும்படியாக பண்ணி மறுபடியும் தவறுகளையே செய்து அவளை மேல விட்டாதபடி பண்ணுகிறார் பெருமாள் அப்படின்னார். இது ரெண்டையும் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒருத்த நல்லது ஒரு சின்ன காரியம் பண்ணான்னா அவனை தூக்கி விடுற, ஒரு தப்பு காரியம் பண்ணான்னா அவனை மாத்துறதுக்கு பதிலா அவனை ஆதரயோனிலேயே உண்டு பண்ணும்படியாக கீழே தள்ளுறார் அப்படின்னா கீழே தள்ளுறதுன்றது ஹிதமான காரியமா ஆகுமா பெருமாளுடைய செயல்ல? இது ரொம்ப பெரிய யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இதுவும் ஹிதம்னு சொல்ல பெருமாளுடைய செயல் எல்லாமே ஹிதம்தான், ஒண்ணு கூட ஹிதம் இல்லாததே கிடையாது. இப்படிப்பட்டதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா இது எல்லாம் தயையினுடைய காரியத்தினால பண்ற. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா அவனுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும். நாம ஒரு தப்பு பண்றான்னுக்க ரெண்டு மூணு விதம் இருந்துட்டு இருக்கு. சில சமயங்கள்ல நம்ம பசங்களே கூட தப்பு பண்ணாக்க அந்த தப்பு பண்ணத்தை கண்டுக்காத நாம வாய்மூண்டு விட்டோம்னாக்க சரி பரவாயில்ல இந்த வாட்டி தப்பு பண்ணா கூட அப்பா நம்மள ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லிட்டு வாய்மூண்டு போயிடும். ஆனா ஒரு வாட்டி வாய்மூண்டு இருக்கிறத பார்த்துட்ட உடனே அந்த பசங்க வந்து மறுபடியும் தவறுகளையே பண்ணி கொண்டு இருந்ததுனாக்க அந்த தவறுகள்ல இருந்து அவளை திருத்துறதுன்றது ஒரு காரியம் பண்ணணும். அந்த திருத்தாத போயிட்டோமானாக்க அப்பா தன்னுடைய கடமையிலேருந்து மீறினவராக ஆயிடுவார். அதே மாதிரிதான் இங்கேயும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்தவர்களுக்கு தண்டனை சிக்ஷை கொடுக்கறதுன்றது இருக்க இந்த ஒரு காரியத்தை பண்ணிதான் ஆகணும். ஆகையாலதான் அசாது கர்ம காரியத்தை யார் தவறுகள் புரிகிறார்களோ அவர்களுக்கு தண்டன ரூபமாக மீண்டும் மீண்டும்
அந்த ஆசுர யோனியிலேயே க்ஷிபாம் யஜஸ்திரம் ஆசுரே ஸ்ரேவ யோனிஷன்னு சொல்லிட்டு ஆசுர யோனிகள்லேயே பிறக்கும்படியாக பண்ணுகிறார் அப்படின்னா, நல்ல காரியம் பண்ணான்னா அவளை ஒரு சந்தோஷிப்பிச்சு அவர்களை ஊக்குவித்து மறுபடியும் மறுபடியும் நல்ல காரியம் பண்ண வைக்கிறது, அதுதான் சாது காரியம் பண்ணச்சே பண்றா அப்படின்னு ஏற்படுறது. சரி, இப்போ பௌத்தாவதாரத்துக்கு பார்ப்போம். இந்த புத்தாவதாரத்தில் வரைச்சு பெருமாள் என்ன காரியம் பண்ணிருக்கார் அப்படின்னா, வேதத்துக்கு புறம்பான ஒரு மதத்தை ஏற்படுத்தி அந்த மதமே பிராமாணிக்கம் என்று சொல்லும்படியாக ஒரு செயலை பண்றார். இதுதான் விசேஷம். புத்தாவதாரத்தில் எவ்வளவோ இந்த பௌத்த மதத்தில் பார்த்தவனா கூட எத்தனையோ விஷயங்களில் பார்த்தவன ஒரு லோகத்தில் இருக்கிறச்சே ஒரு ஏற்புடையதாக இருக்கும் அவருடைய கொள்கைகள்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் அவள்லாம் கூட பௌத்தாள்லாம் மாம்சபட்சணம் பண்ணுறவா, பிக்ஷு வேஷம் போட்டுண்டு, அதாவது காவி வேஷத்தை போட்டுண்டு மாம்சபட்சணம் பண்ணுறவா பௌத்தாள்லாம். இதே ஜெயினாள்லாம் பார்த்தோமானாக்கா மாம்சபட்சணம் பண்ண மாட்டா, அந்த அஹிம்சையில பிராதான்யம் கொடுக்குறவா. பௌத்தாள் அஹிம்சைக்கு பிராதான்யம் கொடுக்குறவா இல்லை. இது ஒரு பிரகாரம் போட்டோம். இந்த புத்தாவதாரம் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, யாரெல்லாம் ஆசிரிதாளுக்கு விரோதியாக இருந்திருக்காளோ ஆசிரித விரோதிகளுடைய எண்ணங்களை வேற வழியில போகும்படியாக பண்ணி அவளுக்கு சிக்ஷையை உண்டு பண்ணி ஆசிரிதாளுக்கு நல்லதை உண்டு பண்ற. இப்ப இந்த பௌத்தால அந்த புறச்சமயங்கள்லாம் போகும்படியாக பண்ணி, இது புத்தாவதாரம் பண்ணத்துக்கு காரணம் வேதத்தினுடைய ஒரு பிராமாண்யத்தை நிலைநாட்டுவதற்காக தான். எனது புத்தாவதாரம் பண்ணதுனால வேதத்தினுடைய பிராமாண்யம் போயிடுத்துன்னு தான் நினைச்சிட்டு இருக்கச்சே, வேதத்தினுடைய பிராமாண்யத்தை நிலைநாட்டுவதற்காக புத்தாவதாரம் பண்ணினேர்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டேன். இந்த புத்தாவதாரம் பண்ணினதுனால வேதத்துக்கு பிராமாண்யம் குறவோ என்கிற எண்ணம் ஜனங்கள் மத்தியில ஏற்பட்டதுன்னா கூட அந்த பொய்ச்சமயங்கள் எல்லாம் அடங்க போகும்படியாக எம்பெருமானாராகவும் சுவாமி தேசிகனாகவும் அவதாரம் பண்ணி பௌத்த மதத்துல இருக்கிற கோட்பாடுகள்ல எவ்வளவு தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி பௌத்த மதம் ஏற்புடையது அன்று என்பதை ஸ்திரீகரணம் பண்ணுவதற்காக ஏற்படுத்தின மதம் அது. ஆசிரிதாளை ரட்சணம் பண்ணுவதற்காக தான் பெருமாள் பண்ணார். மாயா சாஸ்திரம், மாயா சாஸ்திரங்கள் எல்லாம் கூட மாயா சாஸ்திரான் அபிசமயத்தும் தொத்ரபன்ன பிரதீபான்னு ஏற்கனவே 47வது ஸ்லோகத்துல சொன்னார். அந்த மாயா சாஸ்திரங்களை போக்கடிப்பதற்காகவும் பெருமாள் அவதாரம் பண்ணார். அப்போ அந்த மாயா சாஸ்திரங்கள்ல இப்படி எம்பெருமானார் முதலிய அவதாரம் எடுத்து மாயா சாஸ்திரங்கள்ல புத்தாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்படுத்தின சில விஷயங்களை போக்கடிச்சு வேதத்தினுடைய பிராமாண்யத்தை நிலைநாட்டுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னார். அதாவது ஆசிரித விரோதிகளுக்கு சிக்ஷணம் பண்ணணும் என்பதற்காகவும் ஆசிரித்தாளர் ரட்சிப்பதற்காகவும் இது ரெண்டையும் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஹிதமாக ஆகும். இந்த ஹிதத்துக்காக பெருமாள் இந்த மாதிரி அசேஷதான்னு சொல்லக்கூடிய எந்த அவதாரத்தில் எடுத்தாலும் எல்லா அவதாரத்திலையுமே பெருமாள் அனுகிரகம் ஹித புத்தியாக தான் பண்ணிருக்க என்பதாக சொல்லுகின்றார். இப்போ சர்வேஸ்வரன் பண்ணக்கூடிய சில சிக்ஷா விசேஷங்கள் இப்போ ஒரு சாதாரணமா இருக்கும். யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பிரீத்தியாக இருந்திருக்காளோ, எஸ்யானுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியகம் என்று பெருமாளுடைய வார்த்தை, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ முதல்ல அவனுடைய பணத்தை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறவன் அவனுடைய தனம் தஸ்ய ஹராமியகம் எஸ்ய அனுகிரகம் இச்சாமி, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனுடைய பணத்தை நான் எடுத்துருவேன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் ஒரு அனுகிரகமா? அனுகிரகம்னு சொல்லச்சு அவன் பணமே இல்லாத கொஞ்சம் தரித்திரனா இருந்து கஷ்டப்பட விட்டுருவேன் அப்பதான் நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் சொன்னா இது எந்த விதத்துல நியாயமாக இருந்துருக்கும்? இது ஏற்கனவே பார்த்தோம், யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளுடைய பந்துக்கள்லாம் பந்து வியோகம் பந்துக்களுடைய இல்லாமையை ஏற்படுத்துறார், அவர்களுக்கு சரீரத்துல ஒரு சிரமத்தை ஏற்படுத்துற,
இப்படி எல்லாம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற செயல் எம்பெருமானுடைய செயல்லாம் இதெல்லாம் அனுகிரக ரூபமாக ஆகுமா? இது அனுகிரகமா நிகிரகமா? நாம லோக திருஷ்டியில பார்த்தோம்னா இதெல்லாம் நிகிரகமா இருந்திருக்கும், ஆனா பெருமாளுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா இதுதான் அனுகிரகம். இவன் பணம் இருந்திருக்கிற வரைக்கும் பெருமாளை நினைக்கவே மாட்டான், பணம் போயிடுத்துனாதான் பெருமாளை நினைப்பான். எப்பவுமே பெருமாளை தன் பெருமாள் பகவத் நாமாவை எப்பவும் பண்ணணும்ன்றதுக்காக நினைக்கணும்ன்றதுக்காக தான் எஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தசிய ஹராம்யகம்னு அவனிடத்துல இருக்கிற பணத்தை பெருமாள் பிடுங்கி விடுறேர் என்று சொல்லணும். அதே மாதிரிதான் மீதி விஷயங்களும். ஆகையால பெருமாள் நமக்கு ஏதோ ஐகமாக உலக திருஷ்டியில இருந்துருக்கிற உலக திருஷ்டியில சில சிரமங்கள் வந்ததுன்னாக்க இப்ப நாமெல்லாம் பெருமாளுடைய நிகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிட்டுமோ என்னமோ அப்படின்னு நினைக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா அப்பதான் நாம அனுகிரகத்துக்கு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆயிருக்கோம் அப்படின்னு தோன்றது. இதுதான் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த மாதிரி நீர் நடந்து போயிறா என்னை லோக்கத்துல வேணா உபன்யாசம் பண்ணிடலாம், உபன்யாசம் பண்ணச்சு யாருக்கான பணம் போயிடுத்துனாக்கா ஒன்றும் விசாரப்படாதுங்கோ, அது ஏதோ போயிடுத்து நம்மளுடைய பாப்பம் கழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைத்தாரத்துல சுனிஷ்டா விஞ்ஞான அதிகாரத்துல சில விஷயங்கள்லாம் சாய்க்கிறார். யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்காளோ அந்த பிரபன்னாளாக இருந்திருக்கவா பொறுத்த வரைக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் இதனா ஒரு சப்தங்கள்ல யாரானா நம்மளை பார்த்து ஒரு குள்ளனா இருந்திருக்கான் குரடனா இருந்திருக்கான் அப்படின்றதுனால குள்ளன் குருடன் சொல்லி நம்மளை யாரான ஒரு வசை பாடினார்களானா பெசவு செய்தாள்னாக்க அந்த குள்ளன் குருடன் சொல்ற வார்த்தைகள்லாம் ஆத்மாவுக்கு இல்லை, ஆத்மா எப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு. இந்த சரீரத்துக்கு தானே சரீரம் அனித்தியமான ஒரு விஷயம், அந்த சரீரத்துக்கு பார்த்து இது குள்ளனாக இருந்துருக்கான் குருடனாக இருந்துருக்கான்னு சொன்னதுனால ஆத்மா ஒன்றும் கோச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளை வச்சா தானே நம்ம கோபம் வரணும், நம்மளே வெய்யவே இல்லையே ஆத்மாவை வெய்யவே இல்லையே, ஆகையால அதுக்காக கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஒரு விஷயம் சரீரகத்தமான விசவுக்கு. சரி இவனுடைய செயல்களை கொண்டு இவனை விசான்னாக்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவனுடைய பாப்பம்லாம் போயிடுறது, அதாவது நம்மளுடைய பாப்பம் போயிடுறதுதான். நாம் யாரையான ஒருத்தர விஷமானாக்க யார் நம்மளை வெய்யிறாளோ அவளிடத்துல நம்மளுடைய பாப்பம் போயிடுறது, இதுதான் அவளுடைய புண்ணியம்லாம் நமக்கு வந்து சேர்ந்து வர்றது. பாப்பம் போறதோட மாத்திரம் இல்லை அந்த புண்ணியமும் வந்து சேர்ந்து வர்றது. சப்பியமானந்த பாபம் சபந்தம் அதிகச்சதி அப்படின்னா ஒருத்தன் கணக்கு இன்னொருத்தனை கணக்கு விசாலினாக்க இந்த வெய்யச்சு யார வெய்யறாளோ அந்த வெய்யறவனுடைய பாப்பம் மொத்தம் வெய்யப்படுறவனுடைய பாப்பம் மொத்தம் வெய்யறவனுக்கு வந்து சேர்ந்து வர்றது. ஆகையால என்னுடைய பாப்பத்தெல்லாம் அனாவசியமா அவன் ஏந்துக்கிறான்னு சொல்லி நாம கஷ்டம் பண்ணமா, இதுதான் நம்மளுடைய ஒரு பிரபன்னாளுடைய ஒரு சுபாவம். யாரானா நம்ம விசா கூட ஐயோ நம்மள விசி என் பாப்பத்தை நான் தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க வேண்டியது இல்லாத என் பாப்பத்தை அவன் ஏத்துண்டு அவனுக்கு ஒரு அனுபவிக்க கூடிய நிலை வந்துடுறதேன்னு இந்த பிரபன்னாளா இருக்கிறவா கஷ்டப்பட்டுக்கணும்ன்றத சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாய்க்கிற. இப்படி எல்லாம் சொல்லி இருக்கச்சே எல்லாரும் நாம எல்லாரும் நமக்கு பணம் போயிடுது அப்படின்னு சொன்னாக்க நீர் வாய்மூண்டு இருப்பேரா? நீர் ஒன்னும் அழத்தாது இருப்பேரா? ஏதோ போயிடுத்து பெருமாளுடைய அனுகிரகம் எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனந்தசிய ஹராம்யகம்னு சொல்லியிருக்க, ஆகையால பகவத் அனுகிரகம் எனக்கு வந்துடுது, என் ரூபா போயிட்டதுனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்க முடியுமா? இது பிராக்டிக்கலா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எப்படி பண்ண முடியும்? மகாத்மாக்களா இருக்கவா அப்படிதான் நடந்துட்டா, சாதாரணமா இருந்துருக்கவா பிரகிருதி சம்பந்தத்தினால நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாம எல்லாரும் நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்லியிருக்க மாதிரி கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்றென்று என்று லோகத்துல உபன்யாசம் பண்ணச்சே பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் தெரியுமா? அந்த திருவாழி திருச்செங்கோட கூட ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கார், நிலமேக சாமலாக எழுந்துள்ளிருக்கார், அவருடைய சேவிக்கிறதுக்கு என்ன அத்தியுதமாக இருந்துருக்கு என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அவ உண்மையாக ஸ்தோத்திரம் பண்றாளா இல்ல வெறுமையாக ஸ்தோத்திரம் பண்றாளான்னு தெரியாத நம்ப, உண்மையாக இருந்தாலும் கூட லோகத்தாருக்காகவே ஸ்தோத்திரம் பண்றதாக இருந்தாலும் கூட பெருமாளுடைய அனுகிரகம் இருக்க நீ பொய்யாக நீ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியானா கூட அவருடைய அனுகிரகம் மெய்யாக வருதுன்னு சொல்லி சொல்லணும்.
முந்தா நாள் ஒரு 10 நாள் கழிச்சு, 10 நாளா இங்க தேவப்பெருமாள் சேவிக்கல, ஏதோ சில கிரக கிருத்தியங்கள்னால 10 நாளா சேவிக்க முடியாத போயிட்டு வேற வெளியூர்ல இருந்துட்டேன் நானு. 10 நாள் கழிச்சு முந்தா நாள் சாயங்காலம் போய் பெருமாளை சேவிச்சேன். பெருமாள் இங்க தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்துல அபிஷேக மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்துல பெருமாள் எழுந்த ஒரு நிறைய திருவாபரணங்கள்லாம் எதுவும் இல்லை, ஏகாந்தமா எழுந்த யஜ்னோபவீதம், ஒரு அரைநாள் திருமாப்பு நாச்சியார், இன்னும் ஏதோ ஒரு சின்ன ரெண்டு திருமாப்பு நாச்சியார், அவ்வளவுதான். பல பல பலன்னு ஒரு நல்ல மயில் கண்ணு, சாதாரண நூல் வஸ்திரம், பட்டுலாம் எதுவும் இல்லை, நூல் வஸ்திரம் சாச்சின்னு சாத்திண்டு ஒரே ஒரு சரம், அந்த சரம் பெரிய நீளமான சரம், அந்த சரமே அப்படியே நாச்சியாருக்கும் சேர்ந்து ஒரு சேவை. கண்ணாடி அறையில அபிஷேக மண்டபத்துல கண்ணாடி அறையில பெருமாள் எழுந்து ஜில ஜிலுன்னு சேவை சாச்ச, அந்த சேவிச்ச மாத்திரத்திலேயே எனக்கு கண்ணில் தாரதாரையா ஜலம் வந்துடுச்சு. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவை, ஏன்னா அது சில சமயங்கள்ல தான் நமக்கு ஈர்க்கிறது. பல சமயங்கள்ல பெருமாள் சேவிக்கிறோம், சேவிக்கச்சு ஏதோ சோத்திர அனுசந்தானம் பண்றோம், ஒரு ரொட்டீன் விழுந்து சேவிக்கிறோம், கை கூப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். மனசு பெருமாள் இடத்துல லைக்கிறதான்னு சொன்னமானாக்கா சொல் லைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அப்ப போய் சேவிச்ச உடனே அது அப்படியே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சேவையை எனக்கு 10 நாளா நீ கொடுக்காத போயிட்டியே, இப்படி நான் என்ன பாப்பம் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு கண்ணில் ஜலம் வர அளவுக்கு ஒரு சேவையை நான் சேவிச்சேன் அன்னைக்கு. இப்ப அந்த யோசனை நினைக்கிறேன் நான், அந்த 10 நாளா நமக்கு அந்த பெருமாள் சேவை கொடுக்காததுனால வந்த ஒரு சிக்ஷையினாலதான் இன்னைக்கு சேவிச்ச உடனே, முந்தா நேற்று சேவிச்ச உடனே, 10 நாள் கழிச்சு சேவிச்ச உடனே ஒரு ஈடுபாடோட சேவிக்க முடியறது. இதே கணக்கு 10 நாளும் கணக்கு சேவிச்சிருந்தேன்னாக்கா இந்த ஈடுபாடு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அது எனக்கு சொல்ல தெரியாது, வந்திருக்குமா வராதான்றது. அதே தான் எல்லாருக்குமே சொல்லணும், தேச விதேசங்கள்ல இருக்கிறவாளுக்கு இருக்கிற ஈடுபாடு இங்க இருக்கிறவாளுக்கு ஏற்படுறதா அப்படின்னு கேட்டாக்கா இது சொல்லவே முடியாது, ஈடுபாடு உண்டதுன்னு. ஆனா நம்மளை கொண்டு போய் இவ்வளவு தூரத்துல தள்ளிட்டேர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த சிக்ஷையை கூட அது அனுகிரகம் தான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு ஏற்படுறது. ஆகையால எம்பெருமானுடைய கிருத்தியம் ஒவ்வொன்றுமே அசேஷத்தா ஒண்ணுமே ஒவ்வொன்றுமே லோகஹிதத்துக்காகவே ஏற்பட்டது. அந்த லோகஹிதத்துக்காக ஏற்பட்டத ஹிதத்தை பிரியமாக பரிணமிக்க செய்கிறவள் தயாதேவி. இதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இந்த பலராம அவதாரத்திலையும். விஷகிரீசிது கிரீடிதம் என்பதாக சொல்லியிருக்க, அப்படின்னால விஷன்னா விஷன்னா எருது. இந்த கலப்பை என்ன, கலப்பைன்றது எப்ப இருக்கும், எருது மாட்டோட தானே சம்பந்தப்பட்டதாக இருந்துட்டு இருக்கும். ஆகையால அந்த விருஷகிரீசிதுன்ற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லியிருக்க, இந்த திரிவேங்கடமுடையான் பலராமனாக அவதாரம் பண்ணி இப்படி நமக்கு அனுகிரகத்தையே பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். கிருபே பர்வதஸ்த்வயா விஷகிரீசிதுஃ க்ரீடிதம் ஜகத்பிதமசேஷதஃ ததிதமித்தமர்த்தாப்யதே மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதை ஹத பிரபல தானவை ஹலதரஸ்ய ஹேலாஹாசதை. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது, கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ற. கிருஷ்ணாவதாரம் எவ்வளவு அதுக்கு அதனுடைய விசேஷத்தை எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ராமாவதாரத்தினுடைய பெருமையும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் ஆழ்வார்கள்லாமும் எவ்வளவு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்திருக்கா. அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷத்தை அதுவும் தயாதேவியினுடைய பிரேரணையினாலேயே நடந்ததுன்றத சொல்றார். பிரபூத விபுதத்விஷத்பரண கிண்ண விஸ்வம்பராபராபநயனச்சல த்வமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதீரயே நிகமசௌத தீபஸ்ரியா விபஷ்சித விகீதயா ஜகதி கீதயாந்தந்தமஹா.
ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. இது ஒப்பிட்டு பார்த்தோம்னா ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அந்த அவதார தசையில இருந்திருக்கவளுக்கு அனுகிரகம் பண்றது மாத்திரம் இல்ல, அதுக்கு அப்புறமும் எப்போ எல்லா சமயத்திலையும் இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு செயலை ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் பண்ணிருக்கே அப்படின்றதுதான் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை. சரி, அப்படிப்பட்ட செயல் என்ன? ராமாவதாரத்துல சேது பந்தனம். கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா கீதோபதேசம். இந்த கீதை இருக்க என்னென்னைக்கும் அழிவில்லாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட என்னென்னைக்கும் அழிவில்லாத, எப்பேற்பட்ட எந்த காலத்திலையும் நமக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாதவாளுக்கு அத நல்லது எதுன்றது கெட்டது எதுன்றத விவேகிச்சு அறியும்படியாக செய்யக்கூடிய ஒரு செயலை அந்த கீதோபதேசத்தினால பெருமாள் பண்ணர், கிருஷ்ணன் பண்ணர். அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைய இங்கு சொல்றார். இது சர்வேஸ்வரனுடைய லீலையில பார்த்தவான லோகத்துக்கு அனுகூலத்தை தான் உண்டு பண்ணணும்ன்றதையே ஸ்தாபனம் பண்ணவராக இருந்திருக்கார். பிரபூத விபுத திடத் பரண கிண்ண விஸ்வம் பராபரா பனயனச்சல சமவதாரிய லக்ஷ்மீதரம் பூமி. இது பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாகவதத்துல சொல்ற பூமி திருத்த நிருபவியாஜ தைத்யானி அக்ராந்தா பூமி பாரேண பிரம்மாணம் சரணம் யயோ. பூமி பிராட்டி ஒரு சமயத்துல இந்த கம்சன் தானூரன் கேசி பகன் சகட்டன் திருணாவர்த்தன் இப்படிப்பட்ட எத்தனையோ துஷ்ட க்ஷத்திரியர்களுடைய ஒரு துஷ்டாளாக இருந்திருக்கிற பாபிகளுடைய ஒரு அதிகமான நடமாட்டத்தினால பாரம் அதிகமா போய் இப்படிப்பட்ட பாபிகளுடைய இருப்பிடமாக பூமியை ஆக்கிட்டேன்னு சொல்லி ஒரு அழுதாளம் பூமி பிராட்டி. கௌர்பூத்வா என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு மாடாக ஒரு பசுவாக ஆகி விஸ்வம்பர லோகத்தையே தாங்கிக்க கூடியவளாக இருந்திருக்கவளைய கூட கௌர்பூத்வா அஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி தருணம் விபோகோ என்ற அந்த பூமி பிராட்டிக்கு இருக்க மாதிரி ஒரு பொறுமைன்றது யாருக்குமே கிடையாது. அப்பேற்பட்ட பூமி பிராட்டியே கூட அவளே அந்த பொறுமையை மீறி அழும்படியாக பண்ணினவள் அது நடந்ததுன்னாக்க அப்ப எவ்வளவு பாபிஷ்டாள் இருந்திருப்பான் அப்படின்றத பாக்கணும். பிராட்டிக்கு பூமி பிராட்டிக்கு எத்தனையோ பெயர்கள்லாம் இருந்துருக்கு. அந்த ஒவ்வொரு பெயரையும் பார்த்தோம்னாலே பூமி பிராட்டிக்கு வரைச்சே அவளுடைய குணத்தை தெரியும். அந்த பிராட்டி எல்லாரையும் அதாவது அவளுடைய பொறுமையினால சர்வம் சகேதி அவனிஹிச்சலேதி மாதா விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானி சான்யவிமுகான்யபிதானவ்ருத்யா நாமான்யமூனி கதயந்தி தவானுபாவம். சுவாமி தேசிகன் பூஸ்துதியில பூமி பிராட்டியை பத்தி சொல்ற. பூமி பிராட்டிக்கு பேரு சர்வம்சஹா அப்படின்னு பேரா, எல்லாத்தையும் தாங்கிக்கிறவளாம். சர்வம் சஹேதி அவனிஹி எல்லாத்தையும் தாங்கிக்கிறவளாக இருந்துருக்க. அச்சலா அவனின்னு ஒரு பேரு, அச்சலான்னு பேரு. இதனால சலிக்கிறவள் நம்மளால சில நமக்கு எல்லாம் ஒரு சில கஷ்டங்கள் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் வராத வரைக்கும் நாம சாதாரணமா இருந்துட்டு இருப்போம். ஒரு கஷ்டம் வந்துடுத்துனாக்க அப்படியே விபரீதமா மாறிடுவோம். அந்த விபரீதமா மாறிட்டு நேற்று வரைக்கும் ஆஸ்திக்கு நான் இருந்துட்டு இருப்பான், ஏதோ ஒரு சிரமம் வந்த உடனே இத்தனை நாள் கோவிலுக்கு போனதெல்லாம் வீண், இத்தனை நாள் பெருமாள் இடத்துல பக்தியோட இருந்தது மொத்தம் வீண், இனிமே நாளையிலேருந்து நான் கோவிலுக்கு போக போறது இல்லை, நாளையிலேருந்து அந்த கொள்கையிலேருந்து பிடிப்பு விட்டு போயிடும், கொள்கையிலேருந்து ஒரு பிடிப்பு விட்டு போய் நம்ம வேற காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா அப்படி கிடையாது, எல்லா சமயத்திலையும் மாறுதல் இல்லாமல் நடக்கக்கூடியவளாக இருந்திருக்கவள். சர்வம் சகேத்யவ நேரேத்யவ தலேதி அவனின்னு ரட்சிக்கிறவள்னு பேரு. எல்லா சமயம் ரட்சிக்கிறவள்,
அந்த கொள்கைகளிலிருந்து மாறுபாடு இல்லாதவள் விஸ்வம் பரேதி, லோகம் மொத்தத்தையும் தாங்கிறவள்னு பேரு உனக்கு, விபுலான்னு பேரு, ரொம்ப பெரியவளாக இருந்திருக்கவள் வசுந்தரான்னெல்லாம் பேரு. இத்தனை பேரும் அந்யாநிச்சன்யவிமுகான்யாநிச்சன்யவிமுகான்யபிதான விருத்தியா நாமன்யமுனி கதயந்தி தவானுபாவம், அபிதான விருத்தியா நாமன்யமுனி கதயந்தி தவானுபாவம் அப்படின்னா, இந்த பெயர்லாம் பெயருக்கு ஏற்றபடியாக நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் விபரீத விருத்தியில சில பேரை கூப்பிடுவான். ஒருத்தனை பார்த்து புண்டரீகாட்சன்னு பேர் இருக்கும், அவனுக்கு கண்ணே இருக்காது, அவனுக்கு தாமரை கண்ணுன்னு பேர் வச்சிருந்தாள்னாக்கா அது விபரீதமாக இருந்துட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு ராஜான்னு பேர் வச்சிருப்பா, அவன் பாக்குறதுக்கே ஒரு கோரமா இருந்துட்டு இருப்பான், அவனை போய் ராஜான்னு பேர் வச்சுட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு அழகன்னு பேரு. இப்படி எல்லாம் அந்த பெயருக்கும் செயலுக்கும் ஏற்றதாக இல்லாமல் அந்த பெயர்ல ஏற்படுகிற ஒரு அர்த்தம் வேற, அவனிடத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் வேறன்னு விபரீத விருத்தியில இருந்துட்டு இருக்கும். ஆனா பூமி பிராட்டிக்கு வந்திருக்கிற சர்வம் சகான்றதோ அவனின்றதோ அச்சலான்றதோ விஸ்வம்பரான்றதோ வசுந்தரான்றதோ விபலான்றதோ இந்த நாமாக்கள் எல்லாம் அபிதான விருத்தியா, இந்த சாட்சாத்தா பெயர்ல என்ன குறிப்பிடுகிறதோ அந்த செயலையே செய்யும்படியாக இருந்திருக்கிறவள் என்று சுவாமி தேசிகன் பூஸ்துதியில சாய்க்கிறார். அப்பேற்பட்ட பூமி பிராட்டியே கூட அபிதான விருத்தியினாலேயே பூமி எல்லாத்தையும் நமக்கு அவள் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவளாக இருந்திருக்கிற பூமி பிராட்டியே கூட இப்படிப்பட்ட பெரிய ஒரு இந்த கம்சன் சாணூரன் போன்றவர்களுடைய ஒரு திருணாவர்த்தன் முதலிய துஷ்ட க்ஷத்ரிய ரூபத்தினால ரொம்ப இவளுடைய பிறப்பினாலே தன்னுடைய பளுவ தாங்க முடியாமல் ஒரு பசுவாக ஆய் அப்படியே அழுதுண்டே வந்து பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்றா, இந்த மாதிரி என்னுடைய பாரத்தை போக்கடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவ எல்லாருமா சேர்ந்து பெருமாள் இடத்துல போய் கிஷீராப்தியில எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி, பெருமாள் நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண போறேன், அப்போ எல்லாரும் நீங்கள்லாமும் கூடவே பிறக்கணும்னு சொல்லி மகிழ்ச்சிகள்லாம் பசுமாடாகவும் தேவர்கள்லயும் எல்லாரையும் பிறக்கும்படியாக பண்றாருன்னு சொல்லி சொன்னார். இதனால ஏற்படுறது என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் பூமி பிராட்டியினுடைய சிரமத்தை போக்கடிக்கிறது தான், அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் என்றது புராணங்கள்லாம் ஏற்படுறது. தம் அவதாரிய லக்ஷ்மீதரம் பராப நயனச்சலா தம் அவதாரிய லக்ஷ்மீதரம். ஆனா இந்த அவதாரத்துக்கும் காரணமும் தயாதேவி தான். இந்த திருவேங்கடமுடியான கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண வச்சவளும் தயாதேவி தான். ஒண்ணு, இந்த தயாதேவி இந்த பூமி பிராட்டியினுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி வச்சான்றது. இந்த பூமி பிராட்டியினுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுன்றது ஒரு வியாஜம். ஆனா பரமதாத்பரியம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பரமதாத்பரியம் என்ன அப்படின்றது தயாதேவிக்கு தான் தெரியும். அந்த பரம தாத்பரியத்தை என்னென்ன கீதோபதேசம் பண்ணும்படியாக பண்ணுவது என்பதை தான் அதெல்லாம் சொல்றார். இதனுடைய விளக்கத்தை எப்படி கீதோபதேசம்ன்றது பரம புருஷார்த்தமாக எல்லாருக்கும் ஆறுது, அதுதான் பரம தாத்பரியம், கிருஷ்ணாவதாரத்தினுடைய பரம தாத்பரியன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பண்றோம். ஆகையால் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணத்தக்க காரணம் கீதோபதேசம் பண்ணுவதற்கு தான். கம்சவதாதிகளுக்கெல்லாம் இல்ல, கம்சவதன்ற ஒரு வியாஜத்தை வச்சிருந்து பெருமாள் கிருஷ்ண கீதோபதேசம் பண்ணுவதற்காக பெருமாள் தயாதேவி அவதாரம் பண்ணி வச்சாள் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பிரபூத விபுதத்விஷத்பரண கிண்ண விஸ்வம்பர பராபநயனச்சலாத்வம் அவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதீதயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்டித விகீதயா ஜகதி கீதயாந்தந்தமஹ. இப்படி எம்பெருமான பல பிரகாரமாக அவதரிப்பித்த தயாதேவியினுடைய கட்டாட்சமும் சீனிவாசனுடைய கட்டாட்சமும் நம்ம எல்லாருக்கும் இருந்து அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும்படியாக இந்த திருவேங்கடமுடையானிடத்திலையும் தயாதேவியின் இடத்திலையும் பிரார்த்தித்துக் கொண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।